தொடர அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் குவஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். சப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒவ்வொரு இதாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிடிஜிஎஸ் 2021 தேர்வில் கேட்கப்பட்ட பாலிட்டி குவஷன்ஸ் வந்து வித் ஆப்ஷன் டீலோடு பார்க்க போகிறோம். இந்த டோட்டலாக வந்து இதுவரையும் கேட்கப்பட்ட பாலிட்டி குவஷன், ஹிஸ்ட்ரி குவஷன்ஸ் எல்லாமே சப்ஜெக்டிவ்ஸ் பிடிஎஃபாக நம்ம வச்சுருக்கோம். தேவைப்படுகிற நம்பர்கள் 766-744-8486 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, முதலாவது கேள்வி, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த முதல் 100 விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சரத்து அரசியலமைப்பில். அதுக்கப்புறம் முக்கியமானது எல்லாத்தையும் நம்ம படிச்சலாம். முதல் 100 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், 2-3 கொஸ்டின்ஸ் அதில் வந்துடும். ஓகே, விதி 53 பார்த்தீங்கன்னா என்ன, விதி 352 என்ன, விதி 76 என்ன, விதி 75 என்ன, பொறுத்து பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. விதி 53 மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக விவகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளதுன்னு சொல்லுது விதி 53. விதி 352 தேசிய அவசர நிலை. விதி 76 இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம். விதி 75 பிரதமர் நியமனம். 3142. அடுத்தது இரண்டாவது, இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது? 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள், ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகுதி 9. பஞ்சாயத்தில் பற்றி வந்தாவே பகுதி 9 தான். 3, மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். 1, இந்திய அரசியலமைப்பு விதி 74 அமைச்சரவையை விளக்குகிறது. 2, அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. இந்திய அமைச்சரவை பொறுத்தளவு வந்து கூட்டு பொறுப்பு தான், சரிங்களா? அப்போ ஆன்சர் 1 மட்டும் சரியானது. 4, பின்வரும் வாக்கியங்களில் 42வது அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? சமய சார்பற்று என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்டது, சரி. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது, சரி. சமய சார்பற்ற மற்றும் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, சரி. சில திருத்தங்கள் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது என்பது தவறு, முதல் பத்தியில் ஏற்படுத்துவாங்க. சில திருத்தங்கள் முதல் பத்தியில் ஏற்படுத்துவாங்க. அடுத்து 5வது கேள்வி, பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறிக்கப்படுவது உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எவ்வாறு அளிக்கப்படும்? அவசரகால பதில் நடவடிக்கைகள். இது ஆக்சுவலாக பாலிட்டியில் வருமானு சொல்ல முடியாது, பட் இது ஜென்ரலாக கவர் ஆகிறமான குவஷன் இது, ஓகேங்களா? பட் நமக்கு என்ன ப்ரீவியஸ் குவஷன் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தானே. அடுத்து 6வது கேள்வி, டேஸ் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாமே யூனிட் 8-9 வர குவஷன்ஸு, ஓகேங்களா? சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா சிவகாமி அம்மையார் தான், சரிங்களா? பாருங்கள், இந்த திட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். திட்டம் 1, ஆகஸ்ட் 1 2011 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ பிறந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருப்பின் அந்த பெண் குழந்தையின் பேரில் பார்த்தீங்கன்னா 50,000 காலவரையறை வைப்புத்தொகை வைக்கப்படும், சரிங்களா? இது வந்து என்னென்னா சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தோட பகுதி 1. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 1 2011 அன்றோ அது பிறகோ பிறந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பின் ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் பெயரிலும் தலா 25,000 நிலை வைப்பு தொகை வைக்கப்படும். இது வந்து பகுதி 2. இங்கே 18 வயது நிறைவடையும் போது முதிர்வு தொகை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க, சரிங்களா? அடுத்தது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு. முத்துலட்சுமி ரெட்டியார் அவங்க ஒரு டாக்டர், அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் பிரசவம் பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேறுகாலத்தின் போது ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்யவும் சத்தான உணவுகளை உண்ண வழி செய்யவும் 2 மாதங்கள் மற்றும் பின் 2 மாதங்களுக்கான மொத்தம் 4 மாதங்களுக்கு 50% மொத்தம் 200 வழங்க முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிவித்தார். அதாவது இது எதுக்குன்னா சத்தான உணவுக்காக, சரிங்களா?
அடுத்தது அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி அறிவிச்சாங்க சத்தான உணவுகளுக்காக. பிறகு 1998 திமுக ஆட்சியின் போது இந்த நிதியுதவி வந்து 500 ரூபாயாக வந்து உயர்த்தி வழங்கப்பட்டது. 2006-07 நிதியாண்டில் இந்த திட்டத்துக்கு வாங்கும் தொகை வந்து 5000 உயர்த்துறாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து 12000 உயர்த்துறாங்க. தற்போது 2018 18000. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தது 50 ரூபாய், மொத்தமாக 4 நாளைக்கு 4 இதுக்கு வந்து 200 ரூபா 4 மாதத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ 18000 கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கு. 9, பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் டேஷ் மேம்பாட்டிற்காக இயங்குகிறது. பொருளாதார மேம்பாட்டிற்காக இயங்குகிறது எந்த நிறுவனம் எதுக்காக அப்படிங்கிறது பார்த்துங்க. 10, கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி உதவி திட்டம். இப்போ தான் பார்த்துருங்களா, ஆப்ஷன் டீட்டெயில் பார்த்தோமா, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். அதே போல் மூவலூர் ராமமிருதமம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டின் ஏழை பெண்களின் திருமண உதவிக்கான இந்த திட்டம் மூவலூர் ராமமிருதம் நினைவாக மு கருணாநிதி அவர்கள் 1989 ₹5000 திருமண நிதி உதவியாக துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 2009 ₹25000 உயர்த்தி வழங்கப்பட்டது. 2011 வந்து 50000 உயர்த்தியும் தாலிக்கு 4 கிராமும் கொடுத்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, 2016 அப்புறம் 8 கிராம் தங்கமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. 8 கிராம் தங்கம் பணம் வந்து ₹50000. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. யார் திட்டம், எதற்கான திட்டம், எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ என்ன தொகை, அது தெரிஞ்சிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இதோட 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு. நம்ம அடுத்த 10 கொஸ்டின்னா அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.